இழுவோம் இயந்திர இயல் பழகு தமிழில் அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ் மெத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ME6301 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் செகண்ட் யூனிட் பார்க்குறோம். செகண்ட் யூனிட் வந்து செகண்ட் லா அண்ட் அவைலபிலிட்டி அனாலிசிஸ். இதில் 19th மாடியூலில் வந்து ஒரு டெரிவேஷன் அதான் கொடுத்துருக்கேன். டெரைவ் ஒன் எக்ஸ்பிரஷன் ஃபார் சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி இன் ஏ க்ளோஸ்டு சிஸ்டம் ஃபார் ஏ பாலிட்ராபிக் ப்ராசஸ். பாலிட்ராபிக் ப்ராசஸ்னு என்னது? பிவி டு த பவர் ஆஃப் என் சிக்வல் டு ஜீரோ. இந்த இதில் இந்த ப்ராசஸுடைய பாத் இந்த ஈக்குவேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த இதுக்கு பேர் என்னது? பாலிட்ராபிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்னு என்னது? பிவி டு த பவர் ஆஃப் காமா சிக்கல் டு ஜீரோங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து எது? அது வந்து அடியபேட்டிக் ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த காமாவுக்கு பதிலாக இங்கே என் இருக்குது. என் வேல்யூ வந்து யூஸ்ஃபுல்லாக 0.1.2 to 1.3 வரையிலும் ஏதாவது ஒரு வேல்யூ வரலாம். இல்லை என்ன சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த வேல்யூ மாறலாம். இதுக்கு வந்து தெரியும் இல்லையா, இது காமா வந்து 1.4 ஃபார் ஏர். ஓகே, இப்போ இதை விட்டுருவோம், இது நமக்கு வேண்டியதில்லை. இதை பார்ப்போம். இதை வந்து பி அண்ட் பி பிளாட்டில் வந்து ப்ராசஸ் 1 to 2 நடக்குது. அதில் இந்த ப்ராசஸ் பாத் வந்து பிவி டு த பவர் ஆஃப் என் சீக்வல் டு ஜீரோன்னு இருக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? பாலிட்ராபிக் ப்ராசஸ்னு பேர். இந்த இதில் ஒன்றில் வந்து பி ஒன்னாக இருக்குது ப்ரெஷர், இது வி ஒன்னாக இருக்குது வால்யூம். அதே மாதிரி டூவில் வந்து பி டூ வி டூவாக இருக்குது. இன்பிட்வீன் இருக்கிற ஏரியா என்னன்னு சொல்லியிருக்கிறோம், டபிள்யூ, ஒர்க் டன். இங்கே வரும்போது டிஎஸ் பிளாட்டில் வந்து 1 to 2 இதே இது ப்ராசஸ் நடக்குது. அப்போ டி ஒன் இங்கே எஸ் ஒன்னாக இருக்குது. இங்கே ரெண்டாவது பொசிஷனுக்கு வந்து டி டூ எஸ் டூவாக இருக்குது. இதில் இந்த ஏரியா வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கியூ வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நம்ம எப்படி ஒரு இதுக்கு ஒரு ஃபார்முலா எக்ஸ்ப்ரெஷனுக்கு வரலாங்கிறத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலாவை வந்து முதலேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து ஜெனரல் ஃபார்முலா ஃபார் த க்ளோஸ்டு சிஸ்டம். இதில் சேஞ்ச் ஆஃப் என்ட்ராபி டிஎஸ் ஈக்குவல் டு ஆர் எல் லாக்ரதமிக் ஆஃப் வி டூ டிவைடட் பை வி ஒன் ப்ளஸ் சிவி லாக்ரதம் ஆஃப் டி டூ பை டி ஒன். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம எல்லா இதுக்கும் இதுவரையிலும் படித்த எல்லா இதுக்குமே கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அடியபேட்டிக் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கும் அதே இதையும் யூஸ் பண்ண போகிறோம். அதில் சிம்பிளாக மேனிப்புலேட் பண்ணி நம்ம ஒரு 3 or 4 லைன்ஸில் ஆன்சர்ஸ் கொண்டு வந்தோம். இதுக்கு கொஞ்சம் லென்த்தாக வருது. அதோட உன்னுடைய சிலபஸில் இந்த இது வந்து டெரிவேஷன் இல்லை, நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்கு இந்த ஃபார்முலாவை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் இந்த இதை சிம்பிளாக இந்த இதை மட்டும் கொடுத்துருக்குறேன். மேனிப்புலேட்டிங் வித் பி ஒன் வி ஒன் டு த பவர் ஆஃப் என் சீக்கல் டு பி டூ வி டு த பவர் ஆஃப் என். இந்த இதில் இருக்கிற வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே சமயத்தில் பி ஒன் வி ஒன் டிவைடட் பை டி ஒன் சீக்கல் டு பி டூ வி டூ டிவைடட் பை டி டூ. இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் நம்ம மாறி மாறி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இதை அரைவ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, உண்மையிலேயே நான் இதை படிக்க போகிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து இந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம். தெர்மல் இன்ஜினியரிங் பை ஆர்கே ராஜ்புட்டுன்னு இந்த இதில் பேஜ் நம்பர் 253 இருக்குது. இது கொஞ்சம் லென்த்தாக 2 pages அளவுக்கு இருக்குது. அதனால தான் இந்த இதை நான் ஒமிட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பார்க்கலாம். நான் இப்போதைக்கு அதனுடைய ஃபைனல் இது மட்டும் கொடுத்துருக்குறேன். டி கியூ சீக்கல் டு காமா மைனஸ் என் டிவைடட் பை காமா மைனஸ் ஒன் ஹோல் மல்டிப்ளை பை டபிள்யூ. டபிள்யூங்கிறது ஒர்க் டன். இது நெகட்டிவ் வேல்யூவாக கூட சில சமயங்களில் வரலாம். இது வந்து சேஞ்ச் ஆஃப் டிக்யூங்கிறது சேஞ்ச் ஆஃப் ஹீட் எனர்ஜி. இது வந்து சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி. என்ட்ரோபி வந்து எம்சிவி இன்ட்டு காமா மைனஸ் என் டிவைடட் பை என் லாகர்தமிக் ஆஃப் பி ஒன் டிவைடட் பை பி டூ. இந்த ரெண்டு இதை அரைவ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இதில் போடணும். நான் காட்டினேன்,
தெர்மல் இன்ஜினியரிங் பை ஆர்கே ராஜ்புட்டுங்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்பிளாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். என்னுடைய சேனல் வந்து AUmech in Tamil. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக 1 by 1 மாடியூல்ஸ் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வருஷப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்க வருஷப்படி நீங்கள் வந்து உங்களுடைய சிலபஸை கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. அதாவது படித்து பார்த்து முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கோ அல்ல எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறதோ ரொம்ப சிரமமே இருக்காது. ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். யூ பாய்ஸ், தேங்க்யூ.